இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸ்டுலா சைனஸ் அப்படின்னா என்ன, ஃபிஸ்டுலா சைனஸ் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதற்கு நிரந்தர தீர்வு என்ன, சிகிச்சைகள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் லாப்ரோஸ்கோபிக் மற்றும் பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கிஷோர் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். இப்போ இந்த மாதிரியான சர்ஜரியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ லேசர் ப்ரோவ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஸ்மால் ஓப்பனிங்குள்ளே நம்ம லேசரோட ப்ரோப் பாஸ் பண்ணி அந்த என்டையர் ட்ராக்டிவுமே வந்து குவாட்டரைஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும், பட் ரெக்கரன்ஸ் இருக்கும். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் எப்போ அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் இது பண்ணி முடித்ததுக்கப்புறம், இன்கேஸ் ஒரு சின்ன ஃபிஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் போன் வரைக்கும் போயிடுச்சு, போன் டீப் இருக்குது, அது ஸ்கேனில் அந்தளவு கொடுக்கல, நம்மளால் ரெக்கரன்ஸ் வருது அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனை லேசர் யூஸ் பண்ணி அந்த ட்ராக்டை மட்டும் அப்டேட் பண்ணலாம். சரிங்களா, ஜஸ்ட் அந்த ட்ராக்டை மட்டும் குவாட்டரைஸ் பண்ணி ட்ராக்டை வந்து இன்ஃபெக்ட் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ சைனஸ்க்கு இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பற்றி சொன்னீங்க, அந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு எவ்வளவு நாள் ஆகும் சார் அந்த காயம் ஆடுறதுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரொசீஜர் இருக்குது, முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த ட்ராக்டை மட்டும் வைடாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது ஓப்பனில் விட்டுடுவோம். சரிங்களா, ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி வந்து ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்டே வரும். ஸோ வந்து அவங்க ஸ்லோவாக அதை ரெக்கவர் பண்ணி அந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகிறதுக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எதுவுமே திரும்பி அதை உள்ள படாமல் இருக்கிறதுக்கு, முதுகில் இருக்க ஹேரு, ஸோ ஸ்கேல்பில் ஃபால் ஆகுதுன்னா கூட ஸ்கேல்ப் ஹேரையும் வந்து கிளியர் பண்ணிக்கிறது, டான்சர் பண்ணிக்கிறது எல்லாமே பெட்டர். ஸோ ப்ரிவென்ஷன், திரும்பி வரக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா இது மாதிரிலாம் பண்ணணும். சலைன் ட்ரெஸ்ஸிங் வந்து ரெகுலராக பண்ணி ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எதுவுமே அதில் படாத மாதிரி பார்த்துக்கணும். இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம், அந்த ஏஜ் அவங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான் ஹீலிங் இருக்கும். இதுவே வந்து ஃப்ளாப் கவர் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சேம் செட்டிங்லேயே பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் சீல் கட்டியோடு வராங்க அப்படின்னா அந்த செட்டிங்லேயே ஃப்ளாப் கவர் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ளாப் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது காம்ப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீல் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ரெண்டாவது ரவுண்ட் அவங்க வரும்போது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அனுப்புவோம். ஸோ அப்போது அதில் எவ்வளோ டீப்பாக இருக்குன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளாப் கவருக்கு பிளான் பண்ணி அதை வைடாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்டை அந்த இடத்துல ஃப்ளாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சதை, அந்த சதையை வந்து நகுத்தி அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த க்ளோஷர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 to 3 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஒரு 1 week வரைக்கும் அவங்க வீட்டில் கொஞ்சம் கேர் எடுத்து படுத்துக்கணும். ஸோ அதாவது குப்புற படுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும்.